எப்படி பண்றது ஒண்ணும் புரியல. ஆனா இத வச்சா இந்த கருமையை விளைவிக்க முடியாது. விவசாயி சாகுறாங்கிறத எல்லாரும் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். 50 ஆண்டுகளா செஞ்சு வந்த தீமையின் விளைச்சல் விவசாயம் மரணம். என்ன தீமை பண்ணிட்டான்? நீங்க நுட்பமாக கவனிக்கணும். முதல் தீமை பாலித்தீன், நெகிழித்தால். அத உள்ள விட்டான். இந்த நெகிழித்தால் இருக்க இந்த பாலித்தீன் சீட்டு மக்கி மண்ணோடு மண்ணா போக 5 லட்சம் ஆண்டுகள் ஆகும். 5 லட்சம் ஆண்டுகள் கற்பனை கூட செய்ய முடியாது. எதன் பாப்பானோ இருப்பானோ. இந்த நெகிழித்தால் இப்படி சாப்பிட்டுட்டு இப்படி போட்டுருவோம். மேல இருந்து மழை பெய்யும். இந்த ஒரு துளி இதுல தேங்கி துளி துளியா தேங்கி நிக்கும். தண்ணிக்குள்ள பூமிக்குள்ள விடாது. சூரிய வெளி அடிச்சு மறுபடியும் நீராவியாகி மேலே போயிடும். ஒரு சொட்டு தண்ணியை பூமிக்குள்ள விடாது. இப்படியே 5 லட்சம் ஆண்டுகளுக்கு கிடந்தா பூமியில நீர் வளர அப்படின்னு. இத ஒழிக்கணும். ஒழிக்காதது அரசினுடைய வேலை. ஒரு தப்பு இந்த சீம கருவேல இருக்கு பாருங்க. இது இந்த தைல மரம் யூகலிப்டஸ் சமூக நல காடுகள் சமூக நல கேடுகளை விதைச்சான். சிவகங்கை ராமநாதபுரம் ஏற்கனவே நம்ம ஊர் வறண்டிருக்கா. இப்ப நீங்க சிவகங்கை சாலையில காலையில ரெண்டு பக்கமும் அழகாக இருந்த முந்திரி காடுகளை அடிச்சுக்கிட்டு யூகலிப்டஸ் நட்டுட்டேன். அது ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி தண்ணீரை குடிச்சு போறோம். இந்த பூமிக்குள்ள தண்ணி இல்லைன்னா கடல் நீர் சூறாவி சூரிய ஒளியால நீராவியாகி வருது பாருங்க. ஈரப்பதம் ஈர குடிச்சுக்கிறோம். இந்த ஈரப்பதம் தான் போய் மேக மலை இருக்கு பாருங்க, மலை சுவர்ல மோதி அப்படியே படுக்குது. அதுதான் வெண்பஞ்சா. அப்படி நீங்க மலையில கடந்து போகும்போது மேகம் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்குது. அது இந்த இது இந்த குளிர் இந்த ஈரப்பதம் தான். இது குளிர்ந்து மேகமா மாறித்தான் மழையா பெய்யுது. இப்ப இந்த மேல வர ஈரப்பதத்தையும் இந்த சீமக்கருவேலையும் இந்த யூகலிப்டஸ் உருண்டிட்டா மழை எப்படி பெய்யும்? இத நீங்க கேள்வி எழுப்பாங்க. ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த மலை, இந்த மலைகள் வந்து இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு 50 ஆண்டுகளா மலையா இல்லாம கல்குவாரியா தெரியும், கற்களா தெரியும். வெட்டி வெட்டி எல்லா மலையும் குடைஞ்சு தின்னுட்டான். இப்ப இந்த ஈர மேகம் போய் படுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, அப்படியே போயிருக்கு. அந்த மேக சுவர் மலை சுவரை இடிச்சு தள்ளிட்டான். ஒண்ணு. இன்னொன்னு ஆறு. ஆறு எப்படி? ஆற்று மணல். ஆற்று மணல் எப்படி வருது? மலை உச்சியில் இருக்கிற சோலைக்காடுகள், அந்த மலை உச்சியில் இருக்க சோலைக்காடுகள் இருக்கிற புல்லுகள் தனக்கான உணவுக்கு நீரை சேர்த்து வைக்கிறது, மழை நீரை. அந்த மழை நீர்ல ஒவ்வொரு துளியா விடும்போது ஒவ்வொரு துளியும் உருண்டு திரண்டு பேரருவியா கொட்டு. அந்த அருவி அடிச்சுக்கிட்டு ஓடி வரும்போது பெரும் சிறு கற்களை ஒன்னோட ஒண்ணு உரசி நுறுக்கி சிறு சிறு துகள்களா உருக்கிட்டு வருது. அது அந்த ஆறு மேல படியுது, அது மணல். அப்ப அந்த அந்த மலை உச்சியில சோலைக்காடு இருந்து புல் இருந்து அதுல இருந்து அருவி வந்தால்தான் ஆறு நீர் சோறு. இத நல்லா கணிச்சுக்கணும். இப்ப இந்த 33 ஆறுகளையும் ஒரு ஆறு கூட இல்லாம எல்லா மண்ணையும் அள்ளி வித்துட்டு இத்ததையாரு. இந்த ரெண்டு அரசு தான், திமுக அதிமுக, இந்த ரெண்டு அரசு 50 ஆண்டுகள்ல முடிச்சுட்டாங்க. ஒரு ஆறு கூட சோலைக்காடுகள் மலையை வெட்டி ஏத்தனோன்னு சோலைக்காடுகள் முடிஞ்சிட்டது, அருவி முடிஞ்சிட்டது, நீர் முடிஞ்சிட்டது, கடைசியா சோறும் முடிய போது முடிஞ்சிச்சு. இப்ப மழை வருவதற்கான வாய்ப்பு இல்ல. கர்நாடகால 722 மில்லிமீட்டர் மழை, நல்லா கொஞ்சம் படிச்ச பிள்ளைங்க. ஆந்திராவில 908 மில்லிமீட்டர் மழை, தமிழகத்திற்கு 950 மில்லிமீட்டர் மழை. நமக்கு 4000 TMC மழை பெய்யுது. ஆங்க ஒன்று 1500 TMC தண்ணீரை பயன்படுத்தணும், மீதி 2500 கடல்ல எவ்வளவு காலமா? பல ஆண்டுகள. இந்த 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆண்ட காலங்கள்ல இந்த 2500 TMC தண்ணீரை சேமிக்கிற முயற்சி செஞ்சிருந்தா கர்நாடகாவிலேயே கேரளாவிலேயே ஒரு சொட்டு தண்ணிக்கு தமிழம் வான தமிழம் மண்டியிட வேண்டிய தேவை. இப்ப இதை செய்யணும். இப்ப நாம என்ன செய்யறோம்? ஏன் அங்க அதிகாரத்துக்குள்ள துடிக்கிறோம்? வர்றோம். போர்க்கால நடவடிக்கை யூகிரேன் மாற்று மரங்களை நடும். வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்திரம் கவர்மெண்ட். ஆடு மாடு வளர்க்கிறது மேய்க்கிறது கவர்மெண்ட் பணி. மாசம் 26,000 ஆடு மாடு. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. பால் மட்டும் நுட்பமாக கவனிக்கணும். இங்க பாருங்க, 100க்கு 90 பேர், 95 பேர் கிடைக்கிறோம். 100க்கு 95 பேர் பால் குடிக்கிறோம். 100க்கு 95 பேர் முட்டை கோழி எல்லாம்.